வாழைக்காய் கட்டுறது கையில் இருக்குங்களே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பூனையில் புகழ்மிக்க உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். சாங்கு வாங்க போயிருக்காரு கிழங்கு. உருளைக்கிழங்கு வாங்க போயிருக்காருண்ணா. அந்த ஒன்றை சும்மா மஜா பண்ணுறோம். அருமையான லொக்கேஷனுக்கு போகிறோம். மழை வர மாதிரி இருக்குது. என்ன ஆகுமா தெரியல, பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வாங்கிட்டு மாஸ்டர் அங்கே வந்துடுவார் வாங்க. ஆளு பூனா டாபா ஸ்டைல். கெட்ட வார்த்தை பேசுறேன் இல்லைண்ணா. ஆளுன்னா உருளைக்கிழங்குண்ணா. பூடால பூனே, இது இந்தியாவில் இருக்கு ஒரு ஸ்டேட்டு பூனே. பூனே ஓகேவா. பூனைக்குன்னு உள்ள ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு சைடிஸ். உருளைக்கிழங்கு பூனாவில் ஸ்பெஷல். அதை வந்து இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தான் எடுக்க போகிறோம். அது தாண்டா இப்போ சொன்னேன். அது என்ன நீ ரெண்டாவது வேறு முத முதலாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனித்தூள், ஜீரகத்தூள். பார்த்துட்டா ஜீரகத்தூள் இங்கே வச்சிருக்குது. இவன் கரம் மசாலா ஜீரகத்தூள் நான் ஜீரகத்தூள்ன்றேன். பார்த்தா இங்கே இருக்குது ஜீரகத்தூள். கரம் மசாலா தூள், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கல் உப்பு, இதான் ஜீரகம். அதான் இப்போ சொன்ன ஜீரகத்தூள். ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி தழை. இதான் உருளைக்கிழங்குன்ற ஆளு, செக்கெண்ணெய், கடலெண்ணெய், தயிர், டொம்பட்டோ கரைஞ்சி வச்சிருக்காரு. தக்காளி அரைச்சதுண்ணா. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 40 பேருக்கு மன வளர்ச்சி ஒன்றிய ஆசிரமத்துக்கும் ரோட்டோரம் உள்ள கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு 17 பேருக்கும் சிறப்பான முறையில் இன்னைக்கு உணவு கொடுக்க போகிறோம். இந்த உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரத் யோகிஷன், 10 வயசு ஆகிருக்கு. கீஷா யோகிஷன், 7 வயசு ஆகுது. இந்த ரெண்டு பெரியவங்களும் சேர்ந்து இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு வயிறார உணவு கொடுக்குறாங்க. இது எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லண்டன்லேருந்து வயிறார சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சிறு வயசுல வந்து ஏழை மக்களுக்கு உதவணும்னு ஆசைப்படுற உள்ள இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய மக்களுக்கு உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ என்னென்ன விருந்து கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா. ரோட்டோரம் மற்றும் ஆசாந்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கமகமக்கும் சிக்கன் பிரியாணி. மட சொல்லாமா? கண்டிப்பா. இல்லை உதிரி உதிரியா வந்துருச்சா? சூப்பர். ஓகேவா மாஸ்டர்? சூப்பர் மாஸ்டர். பார்சல் பண்ணிடலாமா? தாராளமா. கத்திரிக்காய் தொக்கு ரெடியா? ஆமாண்ணா. நம்ம கத்திரிக்காய் தொக்கு எள்ளுவர்களில் போட்டு அரைச்சி போட்டிருந்தோம். கேசரி 3, பச்சடி 4, வாழைப்பழம் 5, வாட்டர் பாட்டில் 6, வாழை இலையில மடிச்சு துணி பையில போட்டு கொண்டு சிறப்பான முறையில் ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு 18 பேருக்கு மட்டும் கொடுக்குறோம். ஒண்ணு விட்டா கத்திரிக்காய் தொக்க விட்டா இந்த 40 பேருக்கு ஆசிரமத்தில் கொண்டு கொடுக்குறோம். நான் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தேன். முக்கால் வேக எடுக்கு. ஓகே. அதுக்கு நம்ம கேன் தண்ணி ஊற்றிக்கிறோம். தோலை உரிச்சிட்டிங்களா? தோலை உரிச்சு கொஞ்சம் பெருசு பெருசா கறி குழம்புல போடுற சைஸ். ஆமாண்ணா. நம்ம வட இந்தியர்கள் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி கறி விரும்பி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி அவங்க உருளைக்கிழங்கும் பட்டாணியும் விரும்பி சாப்பிடுவாங்கண்ணா. இந்த உருளைக்கிழங்கு கலவை உப்புண்ணா. ஏன்னா இப்போ உப்பு போட்டால் தான் உருளைக்கிழங்குல ஏறும். இது அப்படியே முக்கால் பதத்துக்கு வேக விட்டுருணுண்ணா. உருளைக்கிழங்கு முக்கால் பதத்தில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கு போகிறோம். மசாலா போட்டலாங்களா? தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கீங்களா? மசாலா உருளைக்கிழங்கு வந்து இப்போ நம்ம கறி மாதிரி நினச்சிக்கணும். கறி மாதிரி நினச்சி சாப்பிடும் போது கறி மாதிரியே நினச்சி சாப்பிட்டோம்னா அந்த ஃபீலே இருக்குண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு தயிர், தயிரில் மஞ்சத்தூள், மிளகாய் தூள்ண்ணா, கரம் மசாலா. கரம் கரமாக இருக்க கரம் மசாலா. நீங்கள் வேறு அதை மாற்றி சொல்லுங்கள். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிஞ்சி போனால் ஜீரகத்தூள். நம்ம போகிற இந்த 5 மசாலா இல்லையானா இந்த 4 வருஷமாக எத்தனை வகை உணவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல கொடுக்குற மாதிரி இல்லையா? அதுதான் மஞ்சாமி. ஆமா. மல்லித்தூள்ண்ணா என்ன பண்ற? ஸ்டேரிங் ஓட்டுறேன். ஸ்டேரிங் ஓட்டல அந்த காலத்தில் டெலிஃபோன் அடிக்கிறதா? அதுக்கு முன்னாடி இப்படி நம்பர் பிடிச்சி தூக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிற்கும். கல்லு போங்கண்ணா. நீங்கள் ஒரு டைம் உடம்பு சொல்லும்போது சமைச்சு நிற்கிறீமா, அப்போ முக்கியமானது இந்த உப்பு, அது போடாமையே சமைச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இல்லையா? அதான் கை பக்குவம். உப்பு போட்டவனுக்கு வரவு அதிகமாக இருந்தேன். அதுக்கு நீ எண்ணெய் குடும்பம் மறக்கட்ட கலந்துட்டார். கொத்தனார கூட்டியா கலந்துட்டார். தண்ணி ஊற்ற வரா இருப்பா? இல்லைண்ணா. இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம தயிர் மட்டும் சேர்க்கணும். இல்லை நிறைய தண்ணி ஊற்ற போறாரு பாரு. ஆகாயவாணி. ஆகாயவாணி பூமாதேவி வரா. தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலக்கிறோம். ரெண்டு கிலோ கேகே மசாலா கேட்டோம் கொடுத்தீங்களா? காசு கொடுக்க மாட்டேன்ட்டாருங்கண்ணா. ரேஷன் அரிசி இருந்தால் தானே இன்னைக்கு வீட்டில் இட்லி போட்டு சொல்றாரு. வெளிநாட்டுலேருந்து கேட்டாரு நம்ம. அண்ணா எதுக்கு அந்த ரேஷன் அரிசியில் போட்டு சாப்பிடுவான்னு கேட்டாருண்ணா. அப்படியா? இவர் மாதிரி வசதி தான் பரவாயில்ல. வந்து பார்த்தீங்களா வீட்டில் அருமையான வசதியா? கொல்லி அரிசி தான் சாப்பிடுவாரு. ஸ்ரீதர் அண்ணா வெளிநாட்டில் இருக்காரு. சிஎஸ் போய் கேட்டாரு. என்ன கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? இது அப்படியே மசாலா ஊறுண்ணா.
நம்ம போய் அடுப்பு பத்தாச்சு, வெங்காயம் தாளிக்கலாமா? நான் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேண்ணா. மழை மழை வருது, எண்ணெய் காஞ்சிச்சுங்கண்ணா. ஜீரகம் சேர்த்துக்கிறோங்கண்ணா. கருவேப்பிலண்ணா பொடியாக வெட்டினா பெரிய வெங்காயண்ணா. அங்கே உள்ள பொருள் எல்லாம் இங்கே மாற்றி வெங்காயம் நல்லா பொண்ணுல மாறிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்ச தக்காளிண்ணா, தயிர் மசாலா, கரண்டியில் இந்த மசாலா போயிச்சா? இங்கே இருக்கு. இல்லைண்ணா கழுவு கூடாதுண்ணா, தண்ணி இருக்கக்கூடாது. இது அப்படியே நல்லா ட்ரை ஆக்கிடும். அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா நல்லா எண்ணெயில் கசிஞ்சிருச்சுங்களா? இந்த டைமு ஜீரக தூள் சேர்த்துக்கலாண்ணா. கிடைக்கலாங்களா? கண்டிப்பாக கிடைக்க போடலாம். என்ன எதுக்குண்ணா? இதுலேயே சாப்பிடலாங்கண்ணா. ஆ இப்போ இந்த மசாலா இறக்கிடலாங்கண்ணா. இறக்கிட்டு அடுத்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது பார்த்துடலாம். நான் இந்த டைம் பட்டர் சேர்க்கணும்னா, நம்ம பட்டர் உருகிடுச்சு, அதனால திரும்ப நம்ம எண்ணெயே சேர்க்குறோம். வெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும், ஆனால் எண்ணெய் சேர்க்குறோம். சரியா நம்மளை வந்துட்டு இருக்கு, வீடியோ எடுத்துட்ருக்கோம். ஷூட்டிங் இன்னைக்கு கண்ட கண்டல தொங்குது ஆண்டது. ஃபர்ஸ்ட் பொடி பொடியாக வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இது நீட்டு நீட்டமாக கட் பண்ணி அதை ப்ரௌனாக விட்டோம். இது வந்து ஒரு அரை வேக்காடு. சீக்கிரமா சுறா படத்தில் விஜய் சார் பண்ணுவார் பாருங்க, ஏய் எண்ணெய் அப்படின்னு கொதிக்கும் பாருங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதாவது இப்போ மழை வந்தாலும் நம்ம டென்ட்டில் இருந்தால் கொடை பிடிச்சிட்டோ சமைக்க தான் போகிறோம், சாப்பிட தான் போகிறோம். அந்த டைமிங் நம்ம விட்டு சமைக்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கால் வேக்காடு உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கிறோமா? ஆமாங்கண்ணா. இதுலேயே இன்னும் வாசனைக்கு குடமிளகா கூட சேர்த்துக்கலாங்கண்ணா. குடமிளகா போடணும். குடமிளகா இதே மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வறுத்தாச்சுண்ணா. நல்லா வெந்திருக்கும், இங்கே பாருங்க சொல்லுங்கண்ணா. நல்லா வெந்துச்சு. மல்லிக்கலண்ணா சமையல் செய்யறது சார் வாசு பண்ணுறீங்க. தண்ணி உள்ள விடுறா உன் கொடையில இருந்து மேலே அப்படி இப்படி ஆஃப் பண்ணிடுறேண்ணா. அவ்வளோண்ணா சாப்பிடலாமா? கண்டிப்பா வீட்டுல போய் இங்கே சாப்பிடுறது உருளைக்கிழங்கு பூனேடா பூனே பூனை இல்ல பூனே. நான் மழை அடி அடின்னு அடிச்சது எனக்கு இன்னும் குளூர்ல மட்டும் சொல்ல தெரியலடா. சரிங்க அண்ணா சொல்ல வர. சிறப்பான முறையில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா மழை காட்டு காட்டுன்னு காட்டுச்சு. அதான் என்ன அதனால வீட்டுக்கு வந்துட்டோம், வந்து சோறு வடிச்சாச்சு. பூனை உருளைக்கிழங்கு ரெடியா இருக்குது, இப்போ போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பாக்குறோம். அதை தனம் மறந்துட்டேன். ஊர்ல அடிச்சு வந்துட்டீங்க போல. அதான் குளூர்ல அப்புறம் என்னென்ன பண்ணுறோம்? கொஞ்சம் இல்லைங்களா குளிர குளிர ஃபர்ஸ்ட் கோட்டிங் கரண்டி விட்டு வெளில வர மாட்டேங்குது. கூட வந்த ஆளுங்களா அங்க உயர்ந்து கிடக்குறாங்க போய் அவங்க வீட்டுக்கிட்ட ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்கடா. நான் உருளைக்கிழங்கா வானா? உருளைக்கிழங்கு சாதம் வானு ஊட்டி எட்டி விட போறேன் வானன்ற அந்த பழங்களா இல்லை எங்களுக்கு. உருளைக்கிழங்கு வானாமா
உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சா. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து இப்படி இந்த உருளைக்கிழங்கு மசாலா மல்லித்தலை எல்லாம் சேர்த்து சாப்பிடணுமா? அதேதான் சாப்பிடணும். வேற லெவல்ல மாஸ்டர் அட்டாத மயிலா கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாரு. ஆனா அதுல விடாமுயற்சியா சரியான டேஸ்ட் இருக்குண்ணா. கண்டிப்பா நான் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமா தான் போட்டோம்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தயிரில் இந்த மிளகாத்தூள் கலக்கும் போது காரம் கம்மியாயிடும். நம்மளுக்கு இந்த கலரு, இந்த கலர் வந்து அந்த தாபா ஸ்டைல்லாம் பார்த்தோம்னா கலருக்காகவே ஹோட்டலுங்கெல்லாம் நிறையா ரன் ஆகுது. அந்த மாதிரி அந்த கலருக்காக தயிரில் கலக்கும் போது காரம் சுத்தமாகவே கிடையாது. உருளைக்கிழங்கு வந்து இந்த வறுத்த ஃபீல் வந்து மேலே நல்லா இருக்குண்ணா. ஆனால் இதே இது பட்டரில் வறுத்திருந்தோம்னா இன்னும் டேஸ்ட் கூடி இருக்கும். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கு. நம்ம வீட்டில் நார்மலாக உருளைக்கிழங்குலாம் வறுத்து கொடுப்பாங்க, அது மாதிரி இருக்கா? அது வந்து நம்ம ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொருள் இது அந்த மாதிரி இல்லை, இது வேறு லெவல், செம்மையாக இருக்கும். இது வெறும் கிழங்கே சோத்து போட்டு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது நீட்டை நீட்டமாக வதக்கணும் இல்லைங்களா, அப்போ அந்த கேப்சிகம் வந்து சேர்த்துருக்கணும். அப்போ அதோட ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட்ரு அதை சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு அது ரெண்டும் தான் அந்த இடத்துல கிடைக்கலன்னா நம்ம சாப்பாட்டுக்கே அப்படி காலி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்பாத்திக்கு சாப்பிடுவாங்க. இதுக்கே இந்த தட்டை காலி பண்ணுறாங்க, அதை போட்டு கொடுத்தோன்னு வேற லெவலில் இருக்குது. சப்பாத்திக்கு இப்படி குருமா கிழங்குலாம் வச்சு அப்படி சுருட்டி திம்பாங்க. ஒரு 18 பேருக்கு ரோட்டில் உள்ள மக்களுக்கு பேக்கிங் ஆரம்பிச்சிங்களா? கண்டிப்பாக பண்ணி இரவு உணவு நம்ம சுட சுட வைக்கிறீங்க. கண்டிப்பாக இப்படி ஆகி பறக்குது பார். இரவு உணவு பாண்டி. என்ன தம்பி அண்ணா, துணி பையில் போட ஆரம்பிச்சிங்களா? ஆமாண்ணா, ஆசிரமத்துக்கு தனியாக அங்கே பேக் பண்ணுறாங்க. நான் இது வந்துட்டு நம்ம ரோட்டோரம் உள்ள மக்களுக்கு பேக் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி வாழையில மடித்து, வாழையில மடித்து வச்சுருக்கோம். தயிர் பச்சடிண்ணா, கத்திரிக்காய் கிரேவி, நம்ம ஃபேவரட் கேசரி, அதோட ஒரு பழனை, ஓகே, இது கூட ஒரு வாட்டர் பாட்டில், இதெல்லாம் பேக் பண்ணி சிறப்பாக கொண்டு போய் தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஏழை மக்கள், ஏழை மக்களுக்கு கொடுக்குறோம் தேடி தேடி. ஸ்கேன் வழக்கம் போல அடிப்பிடிக்காமல் எடுத்துருக்காரு. ஆமாம், சூப்பராக எடுத்துட்டாரு ஐயா. கிரத் யோகீஷன், கீஷா யோகீஷன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உணவு கொடுக்குறாங்க ஐயா. சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கிரேவி எல்லாம் இருக்குது. சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துக்கிறேன். இயற்கையோடு நல்லாயிருக்கும். நன்றி நன்றி. கிரத் யோகீஷன், கீஷா யோகீஷன் அவங்க வந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க சரிங்களா? கிரத் யோகீஷன், கீஷா யோகீஷன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லண்டன்லேருந்து இந்த உணவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா? சரிப்பா, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால்தான் எங்களுக்கு ஏதோ ஒரு பசி தோணுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. சிக்கன் பிரியாணி இருக்குது சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி, வாழைப்பழம், வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்குது, சாப்பிடுங்க. நல்லா இருக்கட்டும். சரி சரி. கிரத் யோகீஷன், கீஷா யோகீஷன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுதத்தை வந்து நோய் நொடியில் வாழ்க்கை ஆண்டவங்களுக்கு நன்றிகள். நன்றி நன்றி. சந்தோஷம். பிரியாணி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூடாக இருக்கா? சரி நல்லா இருக்கு. பாட்டி, கிரத் யோகீஷன், கீஷா யோகீஷன் லண்டன்லேருந்து இந்த உணவு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. கடவுள் குறைச்சிருக்க, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டு என்ன ஒரு அலை வந்துட்டு நான் பெத்த வேணும் போயிட்டான். வேற பிள்ளை கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. அண்ணால் அரண் ஆலயம் முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். பிரியாணி எடுத்து வந்திருக்கிறோம். என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் பாக்கலாமா? ஓகேண்ணா. சிக்கன் பிரியாணி, ஆவி பறக்கும் சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி, தயிர் பச்சடி, கேசரி, கேசரி, கிராத் யோகீஷன், கிஷா யோகீஷன் அவங்க வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க சரிங்களா? உணவு வாங்கிட்டு அவங்கள வந்து மனசார வாழ்த்துங்க. ரெண்டு பேரும் குழந்தைங்க, குழந்தைங்கலாம் சேர்ந்து உங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க சரிங்களா? குழந்தைங்க இந்த வயசுல வந்து உதவி பண்ணது பெரிய விஷயம் இல்லையா? மனசார வாழ்த்துங்க.
இப்ப இந்த அன்பு அரண் ஆலயத்துல வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க, உதவி பண்றதுக்கு எல்லாம் யாரும் கிடையாது. சொந்த முயற்சியில வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் ஆதரவு பண்ணிட்டு வராங்க. அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு கொஞ்சம் டாக்டர் வேலை தெரியறதுனால அந்த வருமானத்தை வச்சு இவங்களை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மேலும் மேலும் இங்க வந்து வருமானம்ன்றது கிடையாது இவங்களுக்கு. இப்ப இந்த ஓமல பாத்தீங்கன்னா முதியவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இதுல ரெண்டு மூணு பேர் தான் மன வளர்ச்சி உள்ளவங்க, மீது எல்லாம் கைவிடப்பட்டவர்கள். அவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க தான் வந்து பசி ஆத்தின்னு இருக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க வந்து இவங்களுக்கு உதவி பண்ணணும்னா எங்க மூலியமாவும் பண்ணலாம், இல்ல அவங்க மூலியமாவும் பண்ணலாம். ஆக மொத்தம் நல்லது பண்ணாலும் ரைட்டு. இதை பாக்குற அத்தனை அன்பர்கள்ட்டே நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நம்மளுடைய தாய் தகவல் ஏன்னா உலகத்துல யாரும் அனாத கிடையாது, அப்பா அம்மா இல்லாம வரல. ஆனா யாரோட சூழ்நிலையும் என்னமோ இவங்க எல்லாம் சாலையோரமும் பெருவரமும் விடுபட்டிருக்காங்க. இது மாதிரி இருக்கவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை கூட. நீங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுடைய கட்டடத்துக்காண்டி உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கட்டுறது கையால இந்த தம்பிங்க மூலமா செஞ்சாலும் சரி, இல்ல எங்களுடைய நம்பரை வந்து அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, அது மூலமா நீங்க செஞ்சாலும் சரி. இது அண்ணால் அறநாளையம் ட்ரஸ்ட், திருமலை சமுத்திரம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பாட்டி சாப்பாடு நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்குங்களா? நன்றி வணக்கம். அண்ணா அரண் ஆலயம் முதியார் இல்லத்துக்கு வந்து இன்னைக்கு சிறப்பான முறையில் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா பெரியவங்க எல்லாரும் திருப்தியா வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த முதியவர்கள் இன்னைக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிரத் யோகிஷன் 10 வயசு ஆகிருக்கு, கீஷா யோகிஷன் 7 வயசு ஆகுது. லண்டன்ல இருந்து அந்த ரெண்டு பெரிய உள்ளங்களும் வயிறார சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் இன்னும் உதவணும் என்று அவங்க சார்பிலையும், கட்டணத்து கையாளும் சார்பிலையும், பெரியவங்க சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கதை சேனலையும் கேகே புட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.